நீங்க தாத்தா ஆக போறேன்னு சொன்ன உடனே உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணீங்க? பயங்கரமான ஹாப்பியான எக்ஸைட்மெண்டோட உச்சத்துக்கு போனேன். I am grandpa. Oh my god. I am the grandpa. Youngest grandpa. Oh my god. Okay, na veetla illa neengalum amma enna miss panni aladirkeengala? Nee illa da paya. Na illa na kalyana panni kuduthadukku apram konjam feel pannirukom but nerai nera happy ah. Na sellaram la avarumla poi papa enga iruka? Papa illaya? Ava போயிட்டல்ல. நீங்க தாத்தா ஆக போறேன்னு சொன்ன உடனே உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணீங்க? பயங்கரமான ஹாப்பியான எக்ஸைட்மெண்டோட உச்சத்துக்கு போனேன். I am grandpa. Oh my god. எப்படி 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 அந்த எக்ஸைட்மெண்ட் உச்சம் எப்படி? I am the grandpa. Youngest grandpa. Oh my god. மாமாட்ட பிடிச்ச விஷயம் என்ன? மாமாவே பிடிச்ச விஷயம் சட்டிலாக இருப்பாப்புல எப்பயுமே ரொம்ப அப்படியே அப்படிலாம் கிடையாது. ரொம்ப சம்பிளாக சட்டிலாக நல்லா உருண்டை மூஞ்சி கொழுக்கு முழுக்குன்னு நல்ல தமிழ் மாதிரி அழகாக இருப்பாப்புல பார்க்க. ஆக்சுவலி வந்து மாமா கீழே வேட்டி கட்டிட்டு பேர்பாடியோட டேடிட்ட விட்டோம்னா அவ்வளோ பிடிக்கும். டேடி என் கூட தூங்குறது, அவர் கூட தான் நிறைய தூங்கியிருக்காரு. ரெண்டு மூணு தடவை என்ன தேய்ச்சி விட்டுருக்கேன், என்ஜாய் பண்ண. இந்திரஜா வந்து உங்களை வந்து கேள்வி சில அவங்க மனசுல இருக்கிற கேள்வியை தொடர்ந்து கேட்க போறாங்க. போனேன். I am grandpa. Oh my god. எப்படி அந்த எக்ஸைட்மென்ட் உச்சம் எப்படி? Oh my god. What a amazing Netflix. I am the grandfather. I am the grandpa. Youngest grandpa. Oh my god. What a pity. Okay, நான் வீட்ல இல்லன்னு நீங்களும் அம்மாவும் என்ன மிஸ் பண்ணி அழுதுருக்கீங்களா? உண்மையை சொல்லணும். நீ இல்லாத பையா? நான் இல்ல. நான் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் நான் இல்லன்னு நீங்களும் அம்மாவும் என்ன மிஸ் பண்ணி அழுதுருக்கீங்களா? கொஞ்சம் ஃபீல் பண்ணிருக்கோம் பட் நிறைய நேரம் ஹாப்பியா இருக்கு. நீ என்ன கேக்குறத விட அவங்க சொல்லுவாங்க. கொஞ்சம் என்ன ஃபீல் பண்ணீங்க, நிறைய என்ன ஹாப்பியா இருந்தீங்க? என்னன்னா அவர் நல்ல சாம்பார் வைப்பான். சாம்பாரா? சூப்பரா வைப்பா. சே, அவர் நல்லா அழகான சாம்பார். இப்போ சில சாம்பார்லாம் வைக்கிற வாயில் வைக்க முடியல. கொடூரத்தின் உச்சம், அதெல்லாம் சரிச்சுக்கிட்டு சாப்பிட வேண்டியிருக்கு. இதுக்காகவே அவர் வீட்டுக்கு போக வேண்டியிருக்கு. பக்கத்தில் எப்பா சாம்பார் வைப்பா, சாம்பார் வைப்பான்னு. சாம்பார் நல்லா வைப்பா, சொல்கிற வேலையை செய்வா. அதனால அவர் கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும். ரொம்ப போட்டு அடிப்பேன், கிள்ளுவேன். என்ன வந்து ஒரு டெடிபேரா தான், டெடிபேர் தான் எனக்கு. எனக்கு பெருசுல கண்டா அது வந்து ஒரு விளையாட்டு பொம்மை மாதிரி எனக்கு. இத பக்கத்துல இருக்கிற நோண்டி விட்டுங்க பாருங்க, வயசு வித்தியாசம் பக்கம் உங்களை இடுப்புல கிள்றாருன்னு விட்டு விட்டுருவேன். ரெண்டும் கட்டி உருள் வாங்கி நமக்கு போற டைம் 1 hour பாஸ் ஆயிடும். அந்த மாதிரி வீட்டுல இல்லாத வேலையெல்லாம் செய்வேன். இது ரெண்டு பேத்துக்கு ஏற்றி விட்டு ரெண்டு கட்டி உருளும், நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். அந்த மூமெண்ட்லாம் நான் என்ஜாய் பண்ணுவேன். அதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுறோமே அப்படின்னு நினப்பேன். மற்றபடி அவள் பயங்கர ஹாப்பி, ரொம்ப பெருமையாக இருக்குன்னு சொல்லுவா. அவள் கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் ரொம்ப பெருமையாக இருக்கு அப்படின்னு சொல்லுவா. நான் வந்து நிறைய ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா அவள் ஸ்கூலில் பிக்கப் பண்ணுறதுலேருந்து ட்ராப் பண்ணுறதுலேருந்து டியூஷன் கூப்பிட்டு போகிறது, அவளுக்கு என்ன வேணும் எது செய்கிறதுன்னு எல்லாமே பண்ணுறதுனால இது கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஆனதுக்கப்புறம் அதெல்லாம் பண்ண முடியல அப்படின்ற ஒரு ஃபீல். ரெண்டாவது பாப்பு பாப்பு பாப்புன்னு கத்திக்கிட்டே இருப்பேன் அவளை.
ரூம்குள்ளே உட்காந்து இந்த ஆன்லைன் கிளாஸு அப்புறம் ஏதாவது சிஸ்டம்ஸில் நோண்டிக்கிட்டே இருப்பாள். நான் கீழேருந்து ரூம்லேருந்து ஹால்லேருந்து கத்திக்கிட்டே இருப்பேன். அது ஒரு 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 மாதம் நான் அதை ரொம்ப ஃபீல் பண்ணேன். அந்த கூப்பிடுற விஷயம் திடீர் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். அக்கா கேட்பாங்க, யாரம்மா கூப்பிடுற, பாப்பா வேணா, பாப்பா தான் அங்கே தம்பி வீட்டில் இருக்காங்க. சில நேரம்லாம் அவர் ரூமில் போய், பாப்பா எங்கே இருக்க, பாப்பா இல்லையா, அவ போயிட்டால சமைக்கும் போது பிடிக்குமா, அதை செய்யும் போது அதெல்லாம் நினைப்பேன். ஆனா கொண்டு போய் குடுக்கறேன், வீட்டுல கொண்டு போய் குடுக்கறேன். இருந்தாலும் அதை செய்யும் போது அவ ரூம்ல இருந்தே கேப்பான், அம்மா என்னம்மா இந்த வாசனை வருது, என்ன செஞ்சிட்டு இருக்க, ஒரு சரி அம்மா சூப்பர்மா அப்படின்னு. அதெல்லாம் மிஸ் பண்ணேன். அதே மாதிரி அவங்க அவ இருக்கும்போது அவ ரூம்ல போயிட்டு, பாப்பா இது கூட எனக்கு இது போ, கண்ணில் ஐலைனர் இல்லை அந்த இதெல்லாம் கேட்பேன். அதெல்லாம் மிஸ் பண்ணியிருந்தேன். இப்ப போய் நானா எடுக்கிறதுக்கு சோம்பேறித்தனமா இருக்கும். உங்களுக்கு பேரனும் பேத்தியும் வந்ததுக்கு அப்புறம் நான் முக்கியமா அவங்க முக்கியமா? நீ தான் முக்கியம். ஏன்னா அடுத்த ப்ராஜெக்ட் வரணும் இல்ல, ரெண்டு மூணு ப்ராஜெக்ட் நம்மளை சுத்தி இருக்கணும் இல்ல, டைம் பாஸ் ஆகணும் இல்ல. நீ ஒரு பெண் தானே, நீ உணர்றியா இல்லையா? நான் எதுவும் உணரல. நான் இந்த விஷயம் மாத்திக்க வேணாம்னா அது என்னது, மாத்திக்கணும்னா அது என்னது? நானா நீயா? நான் இந்த விஷயத்தை மாத்திக்கவே மாத்திக்காத பாப்பா அப்படின்னா என்ன சொல்வீங்க? சட்டலா ஒரு ஏய் அப்படின்னா சரி, அப்படியா ஒரு அண்டா கண்ணீர் வருங்க, அண்டா நம்பிரும். நீங்க வீடு வாசல் தெளிக்கலாம், தண்ணியே தேவையில்லை. மோட்டர் ஆன் பண்ணி என்ன வேண்டிக்கிட்டு இருக்க, இந்தாங்க தண்ணி தெளிக்க எடுத்துட்டு போங்க. ஆமா அதை மாத்திக்கிறோம். அப்புறம் சடன் சடனா கோபம் பதியா வரும். நான் சுத்தமா கோவப்படவே மாட்டேன். கோவப்பட்டாலும் எனக்கு வச்சுக்கிறவங்க தெரியாது, கோபம்னா என்னன்னே தெரியாது. அப்படி என்னை வளர்த்துட்டாங்க. கரெக்டா? என்ன இந்த சார்மிங் ஃபேஸ், ஒல்லி ஆகணும் நினைக்காத, இப்படி இருந்தா தான் நல்லா இருக்கும். முதல் சண்டை பயந்து என்னது அப்படின்ற மாதிரி எப்பெல்லாம் அழுகுறாலும் ஒன்னு ஒரு ஒரு மணி நேரம் வெளியே வந்து சாப்பாடு பாடு வாங்கி கொடுத்தா பெருசா வந்து மாமாவே பிடிச்ச விஷயம். மாமாட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம்? இது கார்த்திக் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா இந்த கேரக்டர். சட்டலா இருப்பாப்ல எப்பயுமே, ரொம்ப அப்படியா அப்படிலாம் கிடையாது, ரொம்ப ஹம்புளா சட்டலா, நல்லா உருண்ட மூஞ்சி கொழுக்கு முழுக்குன்னு நல்லா தமிழ் மாதிரி அழகா இருப்பாப்ல பாக்க. ஆக்சுவலி வந்து மாமா கீழே வேட்டி கட்டிட்டு பேர்பாடியோட டேடிட்ட விட்டோம்னா அவ்வளவு பிடிக்கும். டேடி என் கூட தூங்குறதோட அவர் கூட தான் நிறைய தூங்கியிருக்காரு. என்ன தச்சு விட்டுருக்கு, என்ஜாய் பண்ண. முதுகுலாம் ரொம்ப பிடிக்கும். தட்ஸ் வை அவருக்கு வந்து தொப்பை இந்த உருண்ட மூஞ்சிலாம் ரொம்ப பிடிக்கும். பேசிக்கலி சப்பியா அவர் வந்து வெஸ்ட் இண்டியன் மல்லு சார், இவர் சவுத் இண்டியன் மல்லு. ரோபோவோட செகண்ட் வெர்ஷன் அவரு.
கோபம் பழியாக வரும், கோபம் உலக கோபம், நான் அதெல்லாம் நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். ஆனால் சங்கர் மாதிரி உடனே அதை விட்டுருவாப்புல. நாங்கள் ஒரு அரை மணி வீட்டில் என்ன சாம்பாரா கறி குழம்பா ரசமா, கோபம் பழியாக வந்து கத்தி விட்டுருவாப்புல. சரி ஓகே, தம்பி திட்டுறாரு மாப்பிள்ள திட்டுறாருன்னு அடுத்து ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் அக்கா என்னக்கா செஞ்ச, அந்த பிரச்சனை நடந்த மாதிரியே தோணும். நம்மளுக்கே தெரியும் ஒருவேளை அந்த பையன் வேற யாரோ அப்படின்ற மாதிரியே இருக்கு. ஏன்னா இவரு அதே மாதிரிதான் பண்ணுவாரு, கத்துவாரு சண்டை போடுவாரு, எங்க ரெண்டு பேரையும் அழ விடுவாரு, எல்லாம் பண்ணுவாரு. அரை மணி நேரம் கழிச்சு சரிவா கிளம்ப வெளியில போகணுவாரு, என்னடா அந்த பிரச்சனையை மறந்துட்டாரோ அம்னீஷியாவான்ற அந்த மாதிரிதான் இருக்கும். இவங்களுக்கு மத்தியில நீங்க எப்படிங்க புழைக்கிறீங்க அதை பத்தி சொல்லுங்க. ஜாலியா இருக்கு எனக்கு, சீரியஸா சொல்றேன், எனக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தா மட்டும்தான். ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம கேரி பண்ணிட்டு டிராவல் பண்ணோம்னா அது வந்து கஷ்டமா தான் இருக்கும். அது வேதனையா இருந்தாலும் சரி சுமையா இருந்தாலும் சரி, தேவையில்லைன்னா அங்கிட்டு கடைசிட்டு இறக்கி வச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அப்போதான் லைஃப் வந்து என்ஜாய்மெண்ட்டாக ஜாலியாக இருக்கும். அது மாதிரி தான் எனக்கு. அதனால இவங்க ரெண்டு பேர்கிட்ட அதை பழகினதுனால நமக்கு ஈஸியாக அதை வந்து போகிறதுக்கான விஷயம் கொடுத்துட்டாங்க. அது ரொம்ப பிடிக்கும் தம்பிக்கிட்ட. சங்கருக்கும் அதை தான் சொல்கிறாரு, அதான் ரொம்ப சட்டிலாக இருப்போம் எந்த விஷயத்துலையும் வந்து. நீ எவ்வளோ கொடுத்தாலும் அப்படின்னு மாட்டான், எது கொடுக்கலனாலும் ஏன் கொடுக்கலன்னு கேட்க மாட்டான். ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஆடுறதும் அது என்ன தூக்கி வச்சு கொண்டாடுறதும் அது என்னது சட்டலா தெரியல. ஆனா பாத்தீங்கன்னா எனக்கு அவ்வளவு ஒரு எமோஷனல் மொமெண்டா இருக்கும் அந்த சமயம்ல. எனக்கு இன்னொரு அப்பா கிடைச்ச அந்த ஒரு ஆண் தேவதை, அந்த தேவதை மொமெண்ட் அதுல அங்க நீங்க ஃபீல் பண்ணிட்டீங்க. ஏன்னா அந்த டைம்ல நாங்க நாலு பேர் மட்டும்தான் இருந்தோம் வீட்டுல. ஏன்னா எல்லா விஷயத்தையும் வந்து அதனால எங்க ரூம்ல இருக்கவே மாட்டாரு. திடீர்னு கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா ஆளை காணும். என்னன்னு பார்த்தா வந்து அந்த ரூம்ல போய் தம்பி பக்கத்துல படுத்துட்டு ஆள் கொஞ்சம் மெலிஞ்சி ஒல்லியா இருந்ததுனால தம்பி கூட போய் பார்த்து அந்த கைக்குள்ள வந்து அக்குள்ள வந்து இப்படி போய் இங்க வந்து படுத்துட்டு அந்த வயிற்றை தடவிக்கிட்டே இருப்பாரு. நான் எட்டி பார்த்துட்டு சரி ஓகே போங்க ரெண்டு பேரும் மாமனும் மாப்பிள்ளை என்னமோ பண்ணுங்கன்னு வந்துருவோம். ஆனா அது ரொம்ப கியூட்டாவும் இருக்கும். பேசிட்டு இருப்போம், நான் அவர்கிட்ட நிறைய கத்துருக்கேன் நிறைய விஷயங்கள். அதாவது இந்த வளர்ச்சியாக இருக்கட்டும், நம்ம கண்ணார பார்த்தது ஒரு மேடை நாடகத்தில் மேடை நடன கலைஞர்லேருந்து இன்றைக்கி சினிமா வரை வந்த பாதையாக இருக்கட்டும், தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைஃபாக இருக்கட்டும், எங்கேயுமே யாரை பற்றியும் காசி பேச மாட்டார், யாரை பற்றி புரளி பேச மாட்டார், எல்லாரும் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைப்பார். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு காமெடி நடிகருக்குமே இல்லாத ஒரு பெரிய அந்தஸ்து எங்கள் மாமாவுக்கு இருக்குது. அதை நான் நினச்சி ரெகுலராகவே பெருமைப்படுவேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டாலின் சாரே மீட் பண்ணுவார், இங்கிட்ட ஏடிஎம்கே இருக்கிறவங்களையும் மீட் பண்ணுவார், கமல் சாரையும் மீட் பண்ணுவார், அடுத்த செகண்ட் கட்சியில் இருக்க எல்லா கட்சிக்காரங்களும் மீட் பண்ணுவார், அதேமாதிரி எல்லா நடிகர்களும். இன்றைக்கி கமல் சார் வேணாலும் காலைல கமல் சார் மீட் பண்ணுவார், ஈவினிங் ஆனால் சூப்பர் ஸ்டார் மீட் பண்ணுவார், ரெண்டு பேருமே அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. இன்றைக்கி இருக்க இப்போ நடந்த ஒரு ட்ராஜடியில் தான் அந்த 2K கிட்ஸுக்கு சில பேருக்கு ரோபோ சங்கர் யாரும் தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் 90s கிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே விருப்பமான ஒரு நபர். அதான் யார் பார்த்தாலும் யார் எங்கே போனாலும் எங்கள் மாமாக்குன்னு ஒரு மரியாதை கொடுப்பாங்க. நான் லைஃப்பில் நான் சின்ன வயசுல பார்த்தது, இப்போயும் நான் பார்த்துட்டுருக்குது, இப்போ நான் அனுபவிச்சுட்டுருக்குது. ஆனால் இப்போ இருக்கவங்களுக்கு அது தெரியாது. ஆனால் அதனால் வந்து அந்த ஆண் தேவதை அப்படின்றதுக்கு ஒரு பொருத்தமான ஒரு நபர். நான் ஈஸியாக எல்லாரோடையும் ஜெல் ஆயிடுவேன், அது ரொம்ப ஈஸி, வித்தின் செகண்ட் தான். அது நிறைய இப்போ காமெடி ஆர்டிஸ்ட் சில நடிகரோடலாம் நடிக்கிறாங்க, அவங்கெல்லாம் சொல்லுவாங்க இன்னும் நாங்கள் கூட அவரோட அவ்வளோ ஜெல்லாகல, நாலு படம் நடிச்சிட்டோம். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு படத்தில் எப்படி நீங்கள் அவரோட தான் உட்காடுறீங்க, அவரோட சிரிக்கிறீங்க, விளையாடுறீங்கன்னா எனக்கும் தெரியல. நம்ம போன முதல் நாள் ரெண்டாவது நாள் ஒரு மாதிரி ஜெல்லாகி எங்கே ரொம்பவுங்க அவரை கூப்பிடுங்க, கொஞ்சம் நேரம் அவரை கூப்பிட்டு உட்காரவங்க டைம் பாஸ் ஆகும் அப்படின்ட்டுருவாங்க. அந்த மாதிரி ஈஸியாக எல்லாரோடையும் ஜெல்லாயிருவேன். இந்த மாதிரி அவர் சொன்ன மாதிரி எல்லா பர்சன்ட்டையுமே எல்லாரையுமே டச்சில் வச்சுப்பேன், எல்லாருக்கும் ஈக்குவலான அதே மரியாதை, எல்லாரையும் பார்த்தா அன்பின் நிமித்தமா எல்லாரோடையும் ஈக்குவலா டச் வச்சுக்கிட்டே இருப்பேன். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் நேம் பியூட்டிஃபுல் நேம். மாமாக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? நல்ல குவெஸ்டன், நல்ல அட்வைஸ். அவ கூட சண்டை, அவ சண்டை போட்டா நீ திருப்பி சண்டை போட்டாதான் அவர் சொல்லுவாரு. இல்ல அட்வைஸ் பண்ற அளவுக்கு ஒண்ணுமே இல்ல, அட்வைஸ் பண்றதுக்கு நோ சான்ஸ் அங்க வந்து இல்ல. அவருக்கு எல்லாமே தெரியும் அவருக்கு, அதனால அட்வைஸ் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இப்படியே இருங்க, மாறிடாதீங்க. எனக்கு அட்வைஸ் பண்ண சொல்லுங்க, திருவள்ளுவர் திருக்குறள் எழுதினார்ல, அதை விட அதிகமா சொல்லுவாரு. நான் ஒரே ஒரு அட்வைஸ் தான் பண்ணுவேன், அது ஆஸ் அ தம்பியா நான் சொல்றேன், அக்காவா நான் சொல்றேன். அவர் ஹெல்த்தை கொஞ்சம் கூட பாத்துக்க மாட்டாருப்பா. எங்களுக்கு சொல்லுவாரு, அக்கா இந்த மருந்து சாப்பிடுக்கா, பாப்பா நீ இது செய், மாமாக்கு இதை குடுத்தியா நீன்னு வர. ஆனா அவர் ஹெல்த்தை கொஞ்சம் கூட பாத்துக்க மாட்டாரு. எனக்கு அது ரொம்ப சங்கடமா இருக்கும், நான் சொல்லுவேன் தம்பி அதை பண்ணுப்பா இதை செய்வானா அப்படின்னு அது மறந்துடுவாரு. அந்த ஒரு விஷயம், ஸோ அது அட்வைஸ்னு கிடையாது, ஒரு கேரிங்ல தான் சொல்றேன். சரி ஓகே, ரெண்டு நம்ம வந்து நம்ம ஹெல்தியா இருந்தா நம்ம குடும்பத்தை வந்து இது பண்ண முடியும். ஏன்னா நிறைய விஷயங்களை கேரி பண்ணிட்டு போக அந்த அந்த இடத்துல நீங்க இருக்கீங்க, அதனால
என் பொண்டாட்டி நீ பாத்துக்கோ, அவளையே அவருதான் பாத்துக்கிறாரு. எனக்கு கலாட்டால இருந்து தகவல் சொன்னது உங்க கையால நீங்க உங்க வீட்டுக்காருக்கு கொடுத்து ஆண் தேவதையை பாராட்டணும். நிஜமா நான் எப்பவுமே பாராட்டிக்கிட்டே இருப்பேன். ஆனால் தம்பி வந்த விஷயம், ஏன்னா நிறைய தான் இவ்வளோ விஷயம் நீங்கள் பேசும்போது எனக்கு இன்ஸ்பிரேஷன், மாமா இந்த விஷயத்தில் கற்றுக் கொடுத்துருக்காரு, இதெல்லாம் சொல்லியிருக்காருன்னு சொல்ல, அவரோட கையில் பாராட்டும் பொழுது தான் எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக. கண்டிப்பாக 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 ப்ளீஸ். ஆமாம், முதல்ல வந்து நீ எனக்கு கொடு, அப்புறம் நான் உனக்கு கொடுக்குறேன். நம்ம மாற்றி மாற்றி ஐயா அவார்டு ஒரே வீட்டுக்கு தான் போக போகுது. ஒருத்தருக்கு உதடு துடிக்குது. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இந்த இந்த டே வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு எண்டா வந்து ஆக்கி கொடுத்த ரோபோனனும் உன் குடும்பத்தினருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மறுபடியும் இனி ஆண்கள் தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ, ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு யூ. எப்போதுமே இந்த குடும்பத்துடைய பேக் போனா இருந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ்.